மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே சோளம்பட்டி கோழிக்குத்தி கிராமத்தில் ஒரே அத்தி மரத்தில் நின்ற கோலத்தில் 14 அடி உயரமுள்ள ஸ்ரீ வானமுட்டி பெருமாள், அருள்மிகு ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பெருமாள் அருள்மிகு சபாபதீஸ்வரர், ஸ்ரீ ராமர் மடம் அருள்மிகு மன்மதீஸ்வரர் அருள்மிகு உத்தரபாதீஸ்வரர் அருள்மிகு தில்லையம்மாள் ஆகிய 7 பழமையான திருக்கோயில்கள் உள்ளன. இக்கோயில்கள் அனைத்தும் புனரமைக்கப்பட்டது. வருகின்ற 29ஆம் தேதி 6 கோயில்களில் கும்பாபிஷேகமும், அடுத்த மாதம் 9ஆம் தேதி புகழ்வாய்ந்த ஸ்ரீ வானமுட்டி பெருமாள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேகமும் நடைபெற உள்ளது. 29ஆம் தேதி நடைபெற உள்ள 6 கோவில்களில் கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் துவங்கியது. வாஸ்து சாந்தியுடன் துவங்கிய முதல் யாகசாலா பிரவேசம் நடைபெற்றது. கோயில்களில் இருந்து சுவாமிகளை கலசத்தில் ஆவாகனம் செய்து யாகசாலையில் எழுந்தருள செய்ய மூலமந்திர ஜபம் செய்து கடஸ்தாபனம் செய்யப்பட்டது. சிவாச்சாரியார்கள் கடன்களை யாகசாலைக்கு எடுத்து வந்தனர். தொடர்ந்து ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு பூரணாகதி நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வருகின்ற 29ஆம் தேதி காலை 4ஆம் கால யாக பூஜைகள் நிறைவுற்று 6 கோயில்களில் கும்பாபிஷேகம் 7வது கோயிலாக ஒரே அத்தி மரத்திலான 14 அடி உயரமுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ வானமுட்டி பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.